கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்துல இயேசப்பா அநேக காரியங்களை, நம்ம தேசத்தின் காரியங்களை நம்மளுக்கு அறிவித்திருந்தாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை அறிவிக்க இருக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா அந்த காரியங்கள், தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறது நிமித்தம் தேவனுடைய பாதுகாப்பு அந்த எல்லா ஒவ்வொரு எல்லைகளுக்கும் உண்டாகிறது. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உயிர்ச்சேதங்கள் இல்லாதபடி தேவனுக்கு கர்த்தர் பாதுகாத்து வருகிறாங்க. பாருங்க, குரோமேட் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்தோனேஷியா பகுதியில பாத்தீங்கன்னா மரங்கள் சுவர்கள்லாம் சாய்ந்து விழுகிற நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் பாதிப்புகள் உண்டாகும் சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. திருச்செங்கோடு பகுதியில பாத்தீங்கன்னா நெருப்புகள் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறது இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வருவாய்த்துறை அதிகாரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. தெலுங்கானா பகுதியில பாத்தீங்கன்னா கலவரங்கள் உண்டாகும் சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, லிபியா பகுதியில பாத்தீங்கன்னா சுனாமி போன்ற தன்மைகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது என்று தேவனுக்கு கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சேதங்கள் எவ்விதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாராவி பகுதியில பாத்தீங்கன்னா சேதங்கள் எவ்விதத்தில் இருக்கும், மற்ற நெருப்புகள் சுரையாட இருக்கிறது என்று தேவனுக்கு கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பஞ்சாப் பகுதியில பாத்தீங்கன்னா விபத்துகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி தேவனுக்கு கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாருங்க, அடுத்தது செங்கோட்டை பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வண்டி சோலை பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. செய்துங்க நல்லூர் பகுதியில பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. லக்னோ பகுதியில பாத்தீங்கன்னா பேருந்து விபத்துகள் உண்டாகும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அங்க துப்பாக்கி சூடு உண்டுன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, குப்புசாமி நாயுடு கல்லூரிக்காக மற்றும் மருத்துவமனைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பூம்புகார் பகுதியில பாத்தீங்கன்னா அமளிகள் உண்டாகும் நாட்கள் வருகிறது இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. துடிலூர் பகுதியில விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. விபத்துகளும் அதை உண்டு என்று இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. சுவிட்சர்லாந்து பகுதியில பாத்தீங்கன்னா தீ விபத்துகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வரலாறு காணாத அளவுக்கு அது நடைபெறும்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நெதர்லாந்து பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு உண்டாகும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அகமதாபாத் பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் விபரீதங்கள் உண்டாகும் இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆந்திரா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இயேசப்பா சொல்லிட்டே வர்றாங்க. மெக்சிகோ பகுதியில பாத்தீங்கன்னா வெள்ளங்கள் புரண்டோட நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூரு பகுதியில பாத்தீங்கன்னா பெங்களூரு கிருஷ்ணகிரி மற்றதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாத்தீங்கன்னா பெரும் பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளிகள் நிமித்தம் சேதங்கள் மற்றும் போர்க்களங்களாக மாறும் நாட்களும் வருகிறது இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அம்பா சமுத்திர பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி நிமித்தம் மழை நிமித்தம் பாதிப்புகள் உண்டாகும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. குமஸ்தா மத்தியில தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் நாட்கள் வருகிறேன் இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. ராஜபாளையம் பகுதியில பாத்தீங்கன்னா விபத்துகள் உண்டாகிற நாட்கள் வருகிறேன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. குன்னூர் மயிலாடுதுறை அப்படிப்பட்ட பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. இத்தாலி மற்றும் கனடா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தத்தளிப்பின் நாட்கள் வரும் என்று இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. காஷ்மீர் பகுதியில பாத்தீங்கன்னா பெரும் சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் மற்றும் ஹாங்காங் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, டெல்லிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கான்பூர் ஜார்க்கண்ட் நியூயார்க் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. மத்திய சிறைச்சாலை பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. காங்கேயம் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. நொச்சிக்குப்பம் பகுதியில தீ விபத்துகளும் சுறாவளிகள் அதிகரிக்கும் என்று இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. பூச்சிக்காடு திருச்செந்தூர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, தர்மபுரி பெருந்துறை ஈரோடு திண்டுக்கல் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இவனகை கர்த்தர் முன்னறிவு கொடுத்திருக்காங்க. ஏசப்பா ஒவ்வொரு வாரமும் நடக்க போற காரியங்களை அறிவிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா நீங்க இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்க உட்கொள்ள ஆரம்பிங்க. தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நம்ம அவருக்குள்ள தேவனகை கர்த்தருக்குள்ள நடக்கிற பிள்ளைகளா நம்ம மாற்றப்படுவோம். பாருங்க, இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா, பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதா என்ன. பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்க பழைய காரியங்கள் அகற்றப்பட்டு தேவனகை கர்த்தருடைய பிள்ளைகளாய், அதாவது புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நம்ம மாற்ற வல்லமை உள்ளவராய் தேவனகை கர்த்தர் இன்று நம்மளோடு உலாவுகிறவராய் வருகிறார்.
பாருங்க பழைய காரியங்கள் நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் அது மாத்திரமல்ல நம்ம கிட்ட இயேசுவுக்கு என்னெல்லாம் பிரியமில்லாம இருக்குதோ அந்த காரியங்களை நம்ம விட்டு அகற்றப்படும் போது நாம என்ன பண்றோம் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம் எல்லாம் புதிதாகிறது நம்முடைய வாழ்க்கையில ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி புதிதாக்கப்பட்டவர்களாய் செயல்படணும்னா ஒரு குழந்தையை போல மாற்றப்படணும் அப்ப ஒரு பிறந்த குழந்தையை போல நம்ம மாற்றப்படும் போது அப்ப மக்கள் சூத்திர நடி புது சிருஷ்டியாய் நம்ம மாற்றப்படுகிறோம் புது சிருஷ்டியா இருக்கும் போது நம்ம தேவனை கர்த்தருக்குள்ள நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படுவோம் அதாவது அவருடைய காரியத்துக்குல இருந்து நம்மளை எதுவுமே பிரிக்க இயலாது நம்மளுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் எல்லாம் எத்தனை இடுக்கண்கள் சோர்வுகள் தளர்வுகள் என்னென்ன காரியங்கள் பிரச்சனைகள் பாடுகள் என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாமே இன்றைய நாளில் தேவனை கர்த்தர் அதை அகற்றி அப்ப மக்கள் சொல்ற உங்களை தேவனை கர்த்தர் புதிய சிருஷ்டியாய் மாற்ற இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறோம்னா நம்ம தேவனை கர்த்தர் தெரிந்தெடுத்துறோம் அவருக்குள்ள நம்ம வளர ஆரம்பித்து விடுகிறோம் ஆனா நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதுனா நம்ம இன்னும் பழைய நாட்கள்ல எப்படி இருந்தோமோ அப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ளே நம்ம என்ன பண்றோம் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படி நடந்து கொண்டு இருந்தமையானால் நம்ம ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை தேவனுடைய கர்த்தர் நம்மள பழையவைகளை ஒழிச்சு போட்டாங்க நம்ம புது சிருஷ்டியா மாற்றிட்டாங்கன்னு சொல்லி எண்ணாதிரிகள் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார் நம்ம புது சிருஷ்டியா மாற்றப்படும் போது நம்முடைய சுபாவங்கள் எண்ணங்கள் நம்முடைய நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நடைகள் உடைகள் பாவனைகள் எல்லாமே மாற்றப்பட்டு விடும் ஏன்னா நம்மளுக்குள்ள தேவனுடைய கர்த்தர் வாசம் பண்ணும் போது நீங்க ஆராய்ந்து பாருங்க தேவனுடைய கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தார்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா சுபாவங்களுமே மாற்றிடுவாரு ஏன்னா ஒரு நாள் நான் இப்படிதான் அந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது உண்டு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அடிமைத்தனத்துக்கும் அடிமைத்தனத்துல இருந்து இவ்வளவோ எவ்வளவோ இந்த கர்த்தர் மாற்றி கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலுமே நம்ம அவரை சார்ந்து தேவனுடைய கர்த்தரை சார்ந்து இருக்கிற அளவுக்கு நம்மள நடத்துகிறவரா இருக்கிறார் பாருங்க அதாவது சவுல பாத்தீங்கன்னா சவுலாய் மாற்றப்படும் போது அவருடைய எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டது தேவனுடைய கர்த்தருக்குரிய மகனாய் மாற்றப்பட்டார் அது மாத்திரமல்ல பாருங்க சகோதரியுடைய வாழ்க்கையில பாருங்க தேவனுடைய கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ரட்சிப்பு உண்டாயிற்று அந்த ரட்சிப்பை என்ன பண்ணாரு சுதந்தரித்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கர்த்தர் நம்மளை ரட்சித்தார் என்றால் அப்பமக்கள் சொல்ற நாம அதை சுதந்திரிக்கிறோம் ஆராய்ந்து பார்க்கணும் இல்ல பழைய காரியத்துக்குள்ளே நம்ம இருந்துக்கிறோம் சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும் அப்ப நம்மளுக்குள்ள அந்த தேவனுடைய கர்த்தருடைய ரட்சிப்பு உள்ள வந்துருச்சுன்னா நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம் அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கை கொண்டு நடக்கும் பட்சத்துல தேவனுடைய கர்த்தர் அப்பமக்கள் சொல்ற நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல யோபுவின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது யோபுவின் வாழ்க்கையில ஆடுகள் நியமிக்கப்பட்டிருந்தது ஏன்னா முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதற்காக இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவனுடைய கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம் ஆனா தேவனுடைய கர்த்தரை சுதந்திரிக்க ஆரம்பித்த பிற்பாடு அநேக காரியங்கள் உண்டாகும் அப்பமக்கு சுத்திரன் அப்ப நம்மளுக்கு ஒரு சில எண்ணங்கள் தோன்றும் அன்றைக்கு தேவனுடைய கர்த்தர் தேடுகிறதுக்கு முன்பாக இருக்கும் போது இருந்த காரியத்தை விட இப்பொழுது எல்லாமே வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தன்மைகள் உண்டாகும் ஏன் தெரியுமா உங்களை அந்த காரியத்துல இருந்து உருவாக்கி முழுமையா தேவனுடைய கர்த்தருக்குள்ள வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாய் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்காக எவ்வளவு வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க ஆனா தேவனுடைய கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நான் தீமை பெறுவேன் சொல்லி அப்ப இருதயத்தை தேவனுடைய கர்த்தர் அறிந்தவராய் இருந்தார் அந்த பாடுகளிலும் விசுவாசத்தை தளர விடல அப்பமக்கு சொல்ற ஆனா முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாக தேவனுடைய கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுத்தார் அது மாத்திரமல்ல தேவனுடைய கர்த்தர் காணா ஒற்றுமண வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பமக்கு சொல்ற அங்க என்ன இருந்துச்சு குறைவு இருந்துச்சு அந்த குறைவுல தேவனுடைய கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அதே போலதான் முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் ருசியுள்ளதாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கர்த்தர் நம்ம முந்தி இல்ல வாழ்க்கையை காட்டிலும் அவருக்குள்ள நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கர்த்தருக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இராது ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் அதாவது சமாதானம் உண்டாயிருக்கும் தேவனுடைய கர்த்தருக்குள்ள நெருங்குற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும் குறைவுகளை களைந்து போடுகிற தேவனுடைய கர்த்தர் உங்கள் மத்தியில இருக்கிறார் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன காரியத்துல குறைவுகளா இருக்கிறீர்களோ இன்னைக்கு அப்பமக்கிற விசுவாசம் தளர்ந்து போய் இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தேவனுடைய கர்த்தர் இன்றைய நாளில் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உங்களுடைய குறைவுகளை அகற்றி நிறைவை உண்டாக்கி அப்ப யோபுவை ஆசீர்வதித்தது போல உங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைக்கிறவராய் உங்கள் மத்தியில வந்து உலாவுகிறவராய் இருக்கிறார் தேவனுடைய கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கணும் தேவனுடைய கர்த்தரிடத்துல அன்பு செலுத்த
செலுத்துகிறவர்களாய் நாம செயல்படும் போது தேவனுடைய கர்த்தருக்குள்ள நாம அன்பு செலுத்துகிறவர்களா அவர் நம்மளுக்குள்ள அன்பு செலுத்துகிறவர்களாய் செயல்படும் போது நம்ம எந்தெந்த காரியத்துல ஆனாலும் சரி ஜெயம் உண்டாகும் என்று தேவனுக்கு கர்த்தர் கூறுகிறவராக இருக்கிறார். ஜெயத்தை நாம சுதந்திரிக்கிறவர்களாய் அப்பமக்கு சுத்திரம் மாற்றப்படுவோம். மரணமோ ஜீவனோ தேவதூதர்கள் அதிகாரங்கள வல்லமையோ அலங்காரியமோ நிகழ்காரியமோ அப்பமக்கு சுத்திரி. அது மாத்திரமல்ல அப்ப உயர்வோ தாழ்வோ பாருங்க வேற எந்த சிருஷ்டியானாலும் தேவனகே கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மள என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது. தேவனகே கர்த்தருக்குள்ள நம்ம அன்பு செலுத்தப்படுகிறவர்களா இருப்போமே ஆனால் அப்பமக்கு சுத்திரே இப்படிப்பட்ட என்னென்ன காரியங்கள் நடைபெற்றாலும் ஒன்று நம்மளை அவரை விட்டு என்ன பண்ண முடியாது. நம்மளையும் அவருக்குள்ள இருக்கிற அந்த உறவை அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பை எந்த எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அது மேற்கொள்ளாது. ஏன்னா தேவனகை கர்த்தர் நம்மளை மேற்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாதியை கண்டா பயம் இல்ல ஒரு கடன் பிரச்சனை கண்டனா பயம் நடுங்கி போகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. இல்ல ஒரு சின்ன சின்ன சோதனைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம்னா அதுல இருக்கிற வேதனைகள் நம்ம அதை பெருசாக்கி கொள்ளுகிறோம். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? இன்னைக்கு அப்பாவுக்கு சொல்ற ஒரு உதாரணமா ஒண்ணே ஒன்று தேவனகை கர்த்தர் இந்த இடத்துல உரைக்கிறவரா இருக்கிறார். ஒரு சின்ன பலவீனம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க உடனே மருத்துவரை தேடி தயவு செஞ்சு போகாதீங்க. நம்மளுக்கு முதல் மருத்துவர் யார் தெரியுமா? தேவனகை கர்த்தர் ஒருவர். ஏன்னா அப்பாவுக்கு சொல்ற நீங்க உங்க அறையை பூட்டி தேவனோடு முழங்கால நின்று யாக்கோப் எப்படி போராடி ஜெயித்தாரோ அதே போல நீங்க தேவனகை கர்த்தரிடத்துல போராடி ஜெயிக்கக்கூடிய பலத்தை கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா அவர் விடுதலையாக்குனா பரிகாரிய கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல குமாரன் விடுதலையாக்குனா மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம போராடி நம்ம தேவனகை கர்த்தரிடத்துல போராடி ஜெபிக்கும் போது நிச்சயமா அதுல இருந்து பரிபூர்ண விடுதலை உண்டு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனது மகளுக்கு 3 வயது இருக்கும். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மருத்துவர்களை போய் அணுகணும் ஆனா இதுக்கு மேல அப்பா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன் மகளை வீட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. நான் அவளுக்காக முழங்கால நிற்க வைத்தறிந்த எனக்கு கர்த்தர் அவளுடைய தலைக்கு பக்கத்துல நின்று கண்ணீரோடு தெய்வ சமூகத்துல கேட்க ஆரம்பித்தேன். இது நீங்க கொடுத்த உறவு நீங்க கொடுத்த பிள்ளை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஆனா உயிர் உள்ள தேவனகை கர்த்தர் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீன்னு சொல்லி அதே போல தேவனகை கர்த்தர் பாத்தீங்கன்னா 11 மணி வேளையில முழங்கால் போடும்போது 12 மணி வேளையில அவளுக்கு இருந்த ஜோரம் எல்லாமே எப்படி போச்சுனே தெரியாது. தெரியுமா வேத வார்த்தைகளை பிடித்து தேவனகை கர்த்தரிடத்துல முழங்கால நிற்கும் போது உபவாசத்தோடு தேவனகை கர்த்தரிடத்துல நின்று கண்ணீரோடு உபவாசத்தோடு நிற்கும் போது தேவனகை கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை புறமே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். அப்பமக்கு சுத்திரடி பாவிகளை ரட்சிக்கவே தேவனகை கர்த்தர் இந்த உலகத்துக்கு மீண்டும் அப்பமக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்குள்ள மீண்டும் வந்தார். உலக அன்பு பாத்தீங்கன்னா மாயையானது. அந்த உலக அன்புகளை தயவு செய்து விழுந்து விடாதீங்க. ஆனா உலக அன்புகளை நம்மள கவிழ்த்து விடும். அதாவது அப்பமக்கு சுத்திர நண்பர்களான சரி குடும்பமானாலும் சரி அப்பமக்கு சுத்திர கணவன் மனைவி பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி உறவுகள் அப்பா யாரா இருந்தாலும் சரி அந்த அன்பை நான் 2வது பட்சத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா முதல் அன்பு தேவனகை கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும் போது மற்றவைகள் உலகத்தின் காரியங்களை தேவனகை கர்த்தர் நம்மளுக்கு தராமல் இருக்கிற தேவன் அல்ல, அதையும் நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனா உலக அன்பை காட்டிலும் அப்பமக்கு சுத்திர உலக மனிதர்கள் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிருவாங்க. ஒரு சின்ன அப்பமக்கு சுத்திர வார்த்தைகள் தடுமாற்றம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு பெரிய கோட்டை கட்டி என்ன பண்ணிடுவாங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஆனா ஒருபோதும் விலகாத தேவனகை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்ம கூட நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாதவர் நம்மளை நேசிக்கிறவர் நம்ம அவருக்குள்ள சார்ந்து இருக்கும் போது அவர் எந்த நிலையிலும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம எத்தனை பாவங்கள் திரும்ப திரும்ப நம்ம தேவனகை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப என்ன பண்ற பாவத்துக்குள்ள விழுந்துடுறோம். ஆனாலும் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும் போது எனது மகளை எலும்புன்னு சொல்லி அழகா பேசுகிறவராய் நம்மளோடு வருகிறார்.
இருக்கிறார். அதனால முதலாவது அன்பு தேவனுடைய கர்த்தருக்கு செலுத்த ஆரம்பிங்க. முதலாவது அன்பு தேவனுடைய கர்த்தருக்கு செலுத்த ஆரம்பிக்கும் போது அப்ப உலகத்தில் உள்ள காரியங்கள் ஆனாலும் சரி எல்லாவற்றையும் தேவனுடைய கர்த்தர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அதாவது அப்ப 100 ஆடுகளை 99 ஆடு இருந்து ஒரு ஆடு காணாம போனாலும் அந்த மேய்ப்பன் ஒரு ஆடை தேடி போகிறவராக இருக்கிறார். இப்படிதான் நம்முடைய சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து பாவியாக ஒருத்தரையாவது ரட்சிக்கணும் அப்ப மக்கள் சுதந்திரன் ரட்சிப்பதற்காக தேவனுடைய கர்த்தர் இந்த உலகத்துல வந்தார். அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. இசப்பான யாரையாவது ஒரு ஆத்மாவையாவது தேவனுடைய கர்த்தருக்குள்ள வழி நடத்துறன்னு சொல்லி கேட்டு பாடுறீங்க. நிச்சயமா தேவனுடைய கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல ஓசையில கைத்தாளங்களோட பேரோசையில கைத்தாளங்களோட தேவனுடைய கர்த்தர் துதித்து மகிழ்ந்து பாட ஆரம்பிங்க. முதலாவது தேவனுடைய கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் எல்லாவற்றவருக்கு கொடுக்க ஆரம்பிங்க. கொடுக்க ஆரம்பிக்கும் போது அப்ப அவருக்கு நம்ம பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம். அவர் விரும்பிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படுவோம். அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கர்த்தர் ஒரு நங்கூரமா வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். தேவனுடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எச்சமான நம்ம வீட்டின் தலைவராய் இருக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளுக்கு அழகா கட்சிப்படுத்தி செய்கிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ பரவாயில்ல, ஆனா ஏனமோ உங்களுடைய வாழ்க்கையில அப்ப எல்லா பழைய காரியங்களையும் தேவனுடைய கர்த்தர் பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதான் என்று சொன்னது போல ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான் சொன்னது போல நீங்க இன்றைக்கு தேவனுடைய கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பழைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பழையவைகள் எல்லாமே திரட்டலானது எல்லாமே உங்களை விட்டு விலகுகிறது என்று தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். யாரெல்லாம் வாஞ்சித்து பாவங்கள் அப்ப மக்கள் செய்த பழைய காரியங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் நீங்க மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கர்த்தர் உங்களை புதிய சிருஷ்டியை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களில் இருப்பவர் பெரியவர், உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்ப மக்கள் அப்படிப்பட்ட பெரியவர் தேவனுடைய கர்த்தரை நம்ம சுமந்து கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் நேர்த்திய செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல கர்த்தர்கள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்க தேவனுடைய கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்களாக என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அவர் அப்ப மக்கள் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் சொந்த ரட்சகராக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பமாக சுத்திரேச அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் நாட்கள் வருகிறது மகளை கலங்காத தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். தான் அப்பமாக சுத்திர தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். மகனே எழுமை பிரகாசி உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு மகனே உனக்காக நான் யாவற்றை செய்து முடிப்பேன் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். உன் நினைவுகள் பெரிதாக இருக்கிறது அதை காட்டிலும் தேவனுடைய கர்த்தருடைய நினைவுகளின் படி உன்னை நடத்துவேன் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். நீ யோசிப்பதை காட்டிலும் தேவனுடைய கர்த்தர் உண்மையில் வைத்த திட்டங்கள் அப்பமாக்கு சுத்திர பயங்கரமாக இருக்கிறது என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். நங்கநல்லூர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அதிசயம் என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். பேரு அதிசயமா இருக்கிறது ஆனா என்னுடைய வாழ்க்கையில அப்பமாக்கு சுத்திர வெறுமையாகவே இருக்கிறேன் உலகத்தின் காரியங்களை குறித்து யோசிப்பதை
காட்டிலும் தேவனுடைய கர்த்தருக்குள்ளே செயல்பட ஆரம்பி என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பமா கிறிஸ்தவ அப்பொழுது அப்பா நீ கேட்கிறவைகள் எவைகள் அவைகள் எல்லாம் வச்சு பெற்றுக் கொள்வா என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். ரட்சையா என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா மறைமுகமாக தேவனுடைய கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டது தேவனுடைய கர்த்தர் அறிகிறார். தேவனுடைய கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே உண்மை ஊற்றப்படுகிறது மகளே. அப்பா இரட்டிப்பான நன்மை நான் தேவனுடைய கர்த்தருடைய நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்பா அம்மா கிறிஸ்தவன் ஹரி அப்பா நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லி யோசிக்கிறோம் இருதயத்தை தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். அப்பா அம்மா எனது மனுகாரி விக்ரம் என் நேச குமாரத்தை என்று வாக்குரைக்கிறார். பன்னீர்செல்வம் என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். கிட்னி பகுதியில கல்லுன்னு சொல்லி போராடி மருத்துவமனைக்கு வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்க தேவனுடைய கர்த்தர் அறிகிறார். அப்பா அம்மா கிறிஸ்தவன் இன்று முதல் உனக்கு தேவனுடைய கர்த்தர் விடுதலை கொடுக்கிறேன் என்று வாக்குரைக்கிறார். ரெபேக்கால் என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். மார்பக புற்றுநோய் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறேன். அதுல இருந்து தேவனுடைய கர்த்தர் உனக்கு வரைபுண்ட விடுதலை அளிக்கிறேன் என்று தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். அப்பா அம்மா கிறிஸ்தவரே சபா ராபர்ட் என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அடிக்கடி அப்பா அம்மா மனநிலை சரியாக சரியில்லாதபடி அப்பா அம்மா கிறிஸ்தவர மருத்துவமனையில் மருந்துகள் எடுத்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். அந்த பாடுகள் உன்னை விட்டு இன்று முதல் விலகுகிறது என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அவன் தாய் வடிக்கிற கண்ணீரை நான் அறிந்தேன் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். எச்சியால் என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா டெல்லி பகுதி சார்ந்த மகள் என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா குழந்தை இல்லைன்னு சொல்லி போராடுகளை பார்த்து தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா அம்மா கிறிஸ்தவர கர்ப்பத்தின் கனி உனக்கு நான் தந்தருளுவேன் மகனே மகளே என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். தேங்க் யூ சபா உற்பத்தி திட்ட காலத்தில் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஒரு குமாரனை பெறுவா என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா அம்மா துதிக்கிறேன் சபா. அப்பா ராஜாமணி என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா அம்மா கிறிஸ்தவர சபா 111 விசுவாசத்தை போல விசுவாசத்துல உறுதியாயிரு. எனது மகளுக்கு வேலை அப்பா அம்மா கிறிஸ்தவர நிரந்தரமான ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி போராடுகிறனை பார்த்து தேவனுடைய கர்த்தர் கூறுகிறார். உலக காரியங்களை குறித்து அங்கலாய்ப்பது என்ன மகளே. அப்பா அம்மா கிறிஸ்தவரன் ஹடி இதுவரை உன்னை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்த என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். கோபிநாத் என் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா அம்மா கிறிஸ்தவரன் ஹடி காலில் அப்பா அம்மா கிறிஸ்தவர ஆணை போன்ற அந்த தன்மை அப்ப உன்னை விட்டு இன்று முதல் விலகுகிறது என்று தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். மார்த்தாள் மரியாளை பாருங்க. மரியாள பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிறிஸ்தவர உலக வேலைக்குள்ள அடிமைப்பட்டவர்களா இருந்தார்கள். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உலகத்தின் காரியங்களை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த மரியாளோ அப்பா அம்மா கிறிஸ்தவர தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிற மகளா இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுடைய கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பவை ஆனால் அப்பா அம்மா கிறிஸ்தவர பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகுவாக மாற்றி விடுவார் தேவனுடைய கர்த்தர். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியை தேடுங்கன்னு சொன்னது போல தேவனுடைய கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க ஆரம்பிங்க தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். அப்பா அம்மா கிறிஸ்தவர அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அப்பா அம்மா கிறிஸ்தவர நீங்க கேட்கிறவைகளை காட்டிலும் பெரிதான காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலருமாய் இருக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் தேவனுடைய கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். நீங்க பேசின ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய கர்த்தருடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க இயேசப்பா விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல இது கேட்ட மாத்திரத்துல இந்த காரியத்தை நீங்க விட்டு விடாதபடி இதற்காக ஜெபிக்கவும் மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணவும் ஆரம்பிங்க. நீங்க ஜெபிப்பது போல மற்றவங்களும் ஜெபிப்பாங்க இதற்காக தேசத்தின் காரியங்களுக்காக. அது மாத்திரமல்ல இயேசுவுள்ள ஊழியங்களுக்காக இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நித்தமும் மகா வறட்சியான காலங்களும் உங்களை திருப்தியாக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you.